ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ஒன் இங்கிலீஷ் டிப் பார்த்துட்ருக்கோம். அதில் கிளாஸ் நம்பர் 33 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இஸ் ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிசிக்கல் மீட்டப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நாகர்கோயிலில். இந்த மந்த் எண்ட்லேருந்து ஐ பி தேர். ஸோ May 1st அன்னைக்கு நாகர்கோயில் பேங்க் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு மீட்டப் வச்சுருக்கேன். அதுக்கான ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் கொடுப்பேங்க. இஸ் ஓகேங்களா? எனி ஒன் வித் ட்ரீம் டு கெட் அ பேங்க் ஜாப் கண்டிப்பாகவே இதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இஸ் ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் நியூ இயர் சேல நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 500 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இஸ் ஓகேங்களா? மொபைல் ஆப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த டுடேஸ் க்வெஸ்சன் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டெஸ்ட் ஆர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். க்ளோஸ் டெஸ்ட்னாலும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஒரு பிளாங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாங்கில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேருந்து எது பெஸ்ட்டாக ஃபிட் ஆகுமோ அதை வந்து நம்ம அதில் வச்சுக்கணும் கைஸ். ஓகேங்களா? அதில் ஃபிட் இன் பண்ணணும் எது கரெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே. கஸ்டமர்ஸ் வில் பி டேஷ் பை த எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் அவர் ஹைலி ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருக்கு. கஸ்டமர்ஸ் வில் பி அப்படின்னு இருக்குன்னா, கஸ்டமர்ஸ் வில் பி அப்படின்னு இருக்கு. ஸோ வில் பி கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிக்கு அப்புறம் ஜென்ரலாக வர வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று V3 வரலாம், ஒரு V3 ஆர் V4 ஃபார்மேட் வேர்ப். இது ரெண்டு ஃபார்மேட்டில் எந்த வேர்ப் வேணாலும் வரலாம் கைஸ். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பை வந்திருக்கு. பை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பாசிவ் வாய்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா கைஸ்? பைங்கிறதுனால பாசிவ் வாய்ஸாக தான் இருக்கணும். ஸோ V4 கண்டிப்பாக இல்லை. ஸோ வில் பி ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கிற வேர்ப் தான் வரணும். V3 இப்போ அப்செட் அப்படிங்கிற வேர்டு வந்து V1 அதுதான், V2 அதுதான், V3 அதுதான். ஸோ இதுவும் வரலாம். இம்ப்ரெஸ்ட் இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் அ V3 வேர்ப். ஸோ இதுவும் வரலாம். டிஸப்பாயிண்ட் இஸ் அ V1 வேர்ப். ஸோ இது கண்டிப்பாக வராது. இம்ப்ரெஸ்ங்கிறதும் V1 வேர்ப். ஸோ இது கண்டிப்பாக வராது. டிப்ரெஸ் அப்படிங்கிறதும் V1 வேர்ப்ஸ் கண்டிப்பாக வராது. இதுவா இதுவா அப்படிங்கிறத பார்க்கணும். கஸ்டமர்ஸ் வில் பி டேஷ் பை த எக்ஸ்பர்டைஸ். எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சனை தான் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது கைஸ், அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாங்க. ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து அந்த ஹைலி ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து நான் அவங்க இம்ப்ரெஸ் தான் ஆவாங்க, ஏன் அப்செட் ஆக போகிறாங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் நோட் ரைட். ஸோ கண்டிப்பாகவே இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? ஸோ கிராமட்டிக்கலாகவும் நமக்கு அதில் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு பேசிக் கிராமர் ரூல் தெரியணும். பேசிக்கான மீனிங் தெரிஞ்சதுனாலும் அந்த சென்டென்ஸ் எந்த மீனிங் அவர் எந்த டோனில் போகுது, பாசிட்டிவ் டோனில் போதா, நெகட்டிவ் டோனில் போதா, அதெல்லாமே வச்சு நீங்கள் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கைஸ். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்க்கு இந்த மாதிரி தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா கைஸ் ஃபைன். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.